வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே வடகிழக்கு பருவமழை மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கனமழை பெய்து வருகிறது என்பது பார்த்து வருகிறோம். இந்த கனமழை காரணமாக ஏற்கனவே சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வெள்ளத்தில் தத்தளித்த பகுதிகளில் அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் மீண்டும் கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதேபோல் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒன்றில் தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 7 மாவட்டங்களில் பல இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று இன்று பதினா அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிலும் பார்த்தீங்கன்னா நாளை நவம்பர் 18ஆம் தேதி சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் வாய்ப்புகள் இருப்பதால் அங்கே பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, சென்னையில் இருக்க பள்ளிகளில் இன்னும் மழைநீர் தேங்கிக் கொண்டிருப்பதால் அங்கே எந்தெந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40லிருந்து 60க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கார். இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.